மனிதன் தன்னை மனிதனாய் வாழ வைத்த எம்பிரான், இனிது வாழ நல்வழி ஏற்றி வைத்தார் எம் நபி. பனிரண்டு நாளிலே மதிப்பிறந்த நாளிலே, பனிரண்டு நாளிலே மதிப்பிறந்த நாள். அந்த இறை நேசர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் வித்தியாசம் பார்க்கலே, எல்லோருக்கும் உதவி செய்தார்கள் சொன்னோம் அல்லவா. ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பார்த்து மரம் பேசியது. மரம் பேசுமா? பேசும். இறை நேசர்கள்ட்ட நம்மை பார்த்து ஒவ்வொரு பொருளும் பேசுங்க. ஒவ்வொரு மனிதனும் பார்த்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறான். ஒரு மரத்தை பார்த்த உடனேயே மரம் வந்து நமக்கு ஒரு செய்தி, ஒரு மெசேஜை தந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு எறும்பை பார்க்குறோம், அந்த எறும்பு நமக்கு ஒரு மெசேஜ் தந்துக்கிட்டு தான் இருக்குது, என்ன மாதிரி நீ உழைக்கணும். காகத்தை பார்த்த உடனே அது ஒரு மெசேஜ் தருது, எங்களை மாதிரி ஒத்துமையாயிருங்க. ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது ஒரு மெசேஜ், அப்போ பேசுது தான், ஆனால் சப்தமாக இல்லை, மெசேஜாக நமக்கு கிடைக்குது. ஆனால் இறை நேசர்கள் பார்த்து பேசும். நாம் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். ஒற்றுமைகள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம இங்கே இருக்கிறோம், தமிழ் பேசும் மக்களாக இருக்கிறோம், எல்லோரும் சகோதரர்களாக சகோதரிகளாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகணும். விட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது ஒரு பிரச்சனை சொன்னால் எல்லாம் சேர்ந்து உதவி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த ஒற்றுமை பற்றி சொல்லும் பொழுது வாத்தசமு பிஹபிலில்லா, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னான். ஏன் ஒற்றுமைக்கு கயிறை சொல்லணும் இறைவன்? காரணம் இருக்கிறது. நீங்கள் ஒற்றுமையோடு இருந்தால் அதனுடைய பலனை பெறுவீங்க, ஒற்றுமை இல்லைண்டா அதனுடைய விளைவையும் சந்திப்பீர்கள் என்பதற்குத்தான் இறைவன் கயிறை உதாரணமாக சொல்லி காட்டினான். இப்போது ஒரு கிணறு இருக்குது, தண்ணி அள்ளணும், கயிறில் வாளியை கட்டி உள்ளே விடுவோம். கயிறு பலமாக இருந்தால் தண்ணீர் நமக்கு கிடைக்கும், யூஸ் பண்ணி கொள்ளலாம். கயிறு பலவீனமாக இருந்தால் அருந்து போயிடும். அருந்து போயிட்டால் நமக்கு தண்ணீர் இல்லை என்பது மட்டுமல்ல, வாளி சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம், நஷ்டம். ஒரு மனிதன் ஏறுறான், மலையில் ஏறுறான், மலை உச்சி அடையணுங்கனால இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டு ஏறுறான். இடுப்பில் இருக்க கயிறு பலமாக இருக்கணும், அப்போ தான் அவனுடைய இலக்கை அவன் அடைய முடியும். அது பலவீனமாக இருந்தால் அருந்துடும், இவனால் இலக்கை அடைய முடியாது என்பது மட்டுமல்ல, அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால் இவன் கயிற்றை தந்தான். நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, உங்களுக்கு பலன் இருக்குது. ஒற்றுமை இல்லைண்டா அது விளைவையும் சந்திப்பீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. அதற்காகத்தான் இவன் கயிறு தந்தான். அவன் ஒற்றுமையாக இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும். ஆனால் இன்றைக்கி அவன் உதவி செய்ய மாட்டாலும் பரவாயில்லைங்க, எனக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதுங்க நினைக்கிறவர்களும் ஆகிப்போச்சு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, உதவி செய்யணும்னு எதிர்பார்த்து போய் இவன் எனக்கு டிஸ்டர்ப் கொடுக்காமல் இருந்தாலே போதுங்க அப்படி நடக்கிறவர்களும் சில பேர் வந்துட்டாங்க. இப்படி தான் ஒரு வீட்டுக்கு ஒரு திருடம் போனான், அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அவன் உடனே அங்கே கட்டி போட்டான், கயிற்றில் கட்டி போட்டு அங்கே இருந்த நகை பணத்தை எடுத்து வெளியே போகிறான். அந்த அம்மா சொல்லுது, இல்லையே போகிறது தான் போகிற, அப்படி ஏற்று வீட்டுக்கும் போயிட்டு போக அப்படிங்குது. அங்கேயும் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்குது, போயிட்டு போன்ட்டு. அவன் சொன்னான், ஃபஸ்ட்டு நான் அம்மா போனேன், அங்கே இருக்கிற அம்மா சொல்லி தான் இங்கே வந்தான்ட்டான். இப்படி இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்கறதில் சில பேர் அதில் ஆனந்தம் அடைக்கிறாங்க. மனநோய் அது, மனநோய். என்னமோ மனநோய்ங்கண்டாக்கா சட்டையை கிழிச்சிக்கிட்டு திரிஞ்சு அலையிறதான் நினைக்காதீங்க. ஒரு ஆள் கஷ்டப்படுற பார்த்துக்கிட்டு ஒருத்தன் சந்தோஷம் அடைந்தால் அவனும் மனோத்துவத்தை டாக்டர்கிட்ட போகணும். மனநோய், மனநோய் பல விஷயங்களுங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் இறை நேசர்கள் பாருங்கள், மரம் பேசுகிறது. யா ஷிபிலி குன் மிசிலி, ஷிபிலி அவர்களே என்னை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். எர்மூனனி பில்லஹஜார், மக்கள் என்னை கற்களால் அடிக்கிறார்கள். அருமீகம் பில்லாசுமார், அவர்களுக்கு பரிசாக நான் பழங்களை கொடுக்கிறேன். ஒரு பையன் கல்லால் அடிக்கிறான், பழம் கிடைக்குது. மரத்தை கல்லால் அடித்தான், அதுக்கு மரம் கொடுத்த பரிசு பழம். என்ன மாதிரி இருங்க! இப்படித்தான் இறை நேசர் வாழ்ந்தார்கள். சாதாரணமாக பாருங்கள், ஒரு மரம் எல்லோருக்கும் நிழல் தருகிறது. ஒரு நாள் கூட தண்ணீர் ஊற்றாதவனுக்கும் நிழல் கொடுக்கிறது மரம். அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்துவேன் என்று கடையில் கையில் கோடாரி ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வர்றான், அவனுக்கும் நிழலை கொடுக்கிறது அந்த மரம். அப்போ மரத்தை விட மனிதன் தரம் தாழ்ந்து போய்விட்டானா? எல்லோருக்கும் உதவி செய்யுங்க, நல்லவர் கெட்டவங்களும் வித்தியாசம் பார்க்காதீங்க. முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நல்லவனுக்கு தான் உதவி செய்வேன், கெட்டவனுக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறியப்பா. இந்த முடிவை இறைவன் எடுத்து விட்டால் உன்னிலை என்னாகும் என்று கேட்கிறார்கள். எல்லோருக்கும் கொடு,
ஓசலாதம் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்றுதான் எல்லா இறை நேசர்களும் வாழ்ந்தார்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், இங்கே வித்தியாசமே பார்க்கக்கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் மன்னித்தாங்களே, நல்லவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் என்று சொல்லலையே, தீயவர்களுக்கும் உதவி செய்தார்கள். நம் மார்க்கம் அப்படித்தான் போதிக்கிறது, இறை நேசர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே தான் அவர்கள் இறை நேசருங்கிற அடிப்படை வந்தாங்க. ஆனால் மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அசருத்து அப்படி சொல்ல நினைப்பாங்க. எல்லோரும் நம்மவர்கள் நினைங்க, எல்லோரும் நம்மவர்கள், எல்லாம் இறைவன் அடியார்கள், என் சகோதரன் என் சகோதரி நினைங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தவன் நீங்கள் நினைச்சலா தான் பிரச்சனையே. நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும் பொழுது நம்முடைய பல்லு நாக்கு கடிச்சிரும், இது எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். அது ரொம்ப டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டாக்க அடிக்கடி நிகழுது. அந்த மாதிரி கட்டத்தில் என்றாவது ஒரு நாள் நாம் நம்முடைய பல்லின் மீது கோபப்பட்டிருக்கோமா? எப்படி என் நாக்கு நீ கடிக்கலாம்? இல்லைங்க, கோபப்படலை. ஏன்னா கடிப்பட்டது நம்முடைய நாக்கு என்பது போல கடித்தது நம்ம பல்லு, அதனால் சும்மா இருந்துட்டோம். இது அடுத்தவங்க கடிச்சிருந்தா சும்மாடுவோமா? அப்போ நம்மளது நம்முடையது என்றால் நாம் பெருந்தன்மையாக மன்னிக்கிறோம், அடுத்தவன் என்றால் கோபப்படுகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லோரையும் நம்மவர்கள் நீங்கள் நினைங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுருவீங்க. ஆனால் நடுமுறை அப்படி தான், ஒரு தாத்தாட்ட ஒரு வாட்ச் இருக்குது, கொடுக்க போகிற நிற்கிறாரு, ஒவ்வொரு நாளாக ஒரு பையனும் வந்து கேட்குறான், எனக்கு தாங்க எனக்கு தாங்க, யாருக்குள்ள அந்த தாத்தாவுடைய உண்மையான பேரை வந்து எனக்கு தாங்கன்னு கொடுத்துட்டாரு. ஏன் இவன் என் பேரை நினைக்கிறாரு கொடுத்துட்டாரு. எல்லோரும் நம்மவர்கள் என்று நினையுங்கள், அப்படி நினைத்தார்கள் இறை நேசர்கள். ஆகவே தான் அவர்கள் இறைவனுடைய அன்பை பெற்றார்கள், எந்த வித்தியாசத்தையும் அவங்க பார்க்கலை. அந்த இறை நேசர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.